ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம ஃபைண்டிங் நீமோட அடுத்த பாட்டான ஃபைண்டிங் டோரி தான் பார்க்க போகிறோம். மூவியோட ஸ்டார்டிங் சீனில் நம்ம குட்டி டோரி காமிக்கிறாங்க. அவங்க அம்மா அப்பா வந்து இவங்களுக்கு வந்து எப்படி புதுசான ஒருத்தவங்க கூட ஃப்ரெண்ட் ஆகணும், அவங்க கூட எப்படி விளையாடணும் அப்படின்லாம் சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க. இவங்க வந்து கண்ணாமூச்சி விளையாடும்போது டோரியை கவுண்ட் பண்ண சொல்லுவாங்க. இது மறந்துட்டு மண்ணை பார்த்து விளையாண்டுருக்கு. அந்த சைடு நிறைய பிள்ளைங்களாம் வந்து விளையாண்டுருக்காங்க. மீன் பசங்களாம் விளையாடும்போது நானும் போய் விளையாடுறேன்னு வேகமாக ஓடுது. அவங்க அம்மா அப்பா இல்லை நீ அங்கெல்லாம் போவேணா, நீ இங்கே இரு அப்படின்னு சொன்னும்போது இவங்க வந்து குடும்ப பாட்டு மாதிரி ஏதோ ஒன்று வச்சுருக்காங்க. அதை பாடிட்டு இருக்கும்போது டோரி வந்து அதை இஷ்டத்துக்கு ஏதோ பாடிக்கிட்டு இருக்கு. நான் மறுபடியும் மறந்துட்டேனாம்மா அப்படின்னு கேட்கும்போது, இல்லை இல்லை கண்ணா, ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா அப்பா சொல்கிறாங்க. நான் உங்களையும் ஒரு நாள் மறந்துட்டேன்னா என்ன ஆகும் அப்படின்னும் போது, இல்லை இல்லை அவ்வளோ ஆகாதுரா, நீங்கள் என்ன மறந்துடுவீங்களா அப்படின்னோடனே குடும்பமே ரொம்ப சோகமாயிடுது. எல்லாம் ஒன்றா கட்டி பிடிச்சிக்கிறாங்க. இந்த இடத்துலேருந்து மூவியோட டைட்டில் கார்டை போட்டு மூவியை ஆரம்பிக்கிறாங்க. கடலில் வந்து ரெண்டு மீன் பேசிகிட்டு இருக்கு. ஏய், உனக்கு எதாவது சத்தம் கேட்குதா அப்படின்னு ஒரு மீன் சொல்லுது. இல்லை இல்லை எனக்கு எதுவும் கேட்கல, இன்னொன்று மீன் சொல்லுது. ஏய் ஆமாம், ஒரு குழந்தை சத்தம் கேட்குது அப்படின்னு சொல்லிட்டு போய் பார்க்கும்போது குட்டி டோரி கடல்லையா அவங்க அம்மா அப்பாவை தொலைச்சிட்டு நிற்குது. அந்த பெரிய மீன் டோரிக்கிட்ட கேட்டு, உங்கள் அம்மா அப்பா எங்கே, நீங்கள் தொலைஞ்சு வந்துட்டியா எங்கேன்னு தெரியுமா அப்படின்னும்போது, இல்லையே எனக்கு ஞாபகம் இல்லையா, சரி இந்த கூட்டத்துலேயே உங்கள் அம்மா அப்பா இருக்காங்களா அப்படின்னும்போது, இல்லைன்னு டோரி சொல்லுது. மறுபடியும் திரும்பிட்டு, இல்லை எங்களுக்கு உதவி செய்கிறீங்களா, எங்கள் அம்மா அப்பாவை நான் தொலைச்சிட்டேன்னு மறுபடியும் முதலேருந்து பேசுது. இவங்களுக்கு அப்போ தான் புரியுது, என்னடா இந்த பொண்ணுக்கு ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குன்னு சொல்லிட்டு ரெண்டு மீனும் நினச்சிக்குது. இன்னொரு மீன் சொல்லுது, நீ போய் ஹெல்ப் பண்ண அப்படின்னும். அந்த ஆம்பளை மீன் சொல்லுது, ஏய் விளையாடுறியா அப்படின்னு சொல்லி அவாய்ட் பண்ணிடுதுங்க. அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா, டோரி வந்து கடலில் இருக்க எல்லா உயிரினத்திலையும் போய் கேட்டுட்ருக்கு. அதுக்கு வந்து ஒரு கட்டத்துக்கு அப்புறம் யாரை தேடுறோம் அப்படின்றதே மறந்து போயிடுச்சு. நான் யாரையோ தேடுறேன், ஆனால் யாருன்னு எனக்கு தெரியல அப்படின்னோடனே, இதை இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் வச்சு நாங்கள் எப்படிப்பா ஹெல்ப் பண்ண முடியும்னு எல்லா மீனும் வந்து சொல்லிட்டு போயிடுதுங்க. அப்படியே டோரி கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்துருது. வளர்ந்துக்கு இப்போ இருக்கு இல்லையா, அந்த டோரி அளவுக்கு வந்துடுது. இத்தனை நாள் ஆகியும் டோரி வந்து அவங்கள தேடுறதை விடவே இல்லை, தேடிட்டே தான் இருக்குது. என்ன தான் அதுக்கு ஞாபகம் இல்லைனாலும் அது அவங்க அம்மா அப்பா தேடிட்டே தான் இருக்குது. அப்போ ஒரு நாள் தான் திடீர்னு பார்த்தா மேலே ஒரு போட்டு போயிட்டுருக்கோம். அதை வந்து நம்ம டோரி பார்க்க, நம்ம பார்த்தோம் இல்லையா லாஸ்ட் பார்ட் ஃபைண்டிங் நீமோ இதுலேருந்து தான் ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் ஒரு வருஷம் கழித்து டோரிக்கு வந்து எடுத்து கொடுத்துட்டு இவங்களாம் எல்லாம் ஒன்றா தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க. டோரி தூங்கிட்டு இருக்கு. தூங்கிட்டு இருக்கும்போது கனவுல எங்கேயும் நீந்தி போகிற மாதிரி நீந்தது. திடீர்னு பார்த்தா முட்டிக்குது. முடிச்சு பார்த்துட்டு ஐயோ நான் எங்கே இருக்கேன் அப்படின்னு யோசிக்கும் போது மார்லினும் நீமாவும் தூங்குற சதம் கேட்டுட்டு உள்ளே போகுது. ஏய் காய்ஸ் அப்படின்னா, ஏய் போய் தூங்கு அப்படின்னு சொல்லிட்டு மார்லின் அனுப்பி விட்டுறாரு. ஆ சரி, போய் தூங்கணும்னு மறுபடியும் தூங்குது. மறுபடியும் ஞாபகம் மறது இல்லை, மறுபடியும் வந்துட்டு எழுப்புது. ஐயோ ஏமா நீ உள்ளே வந்துட்டே இருக்க அப்படின்னு சொல்லிட்டு மூணாவது வரையும் போகும்போது, ஐயோ எந்திரிச்சிட்டோம் வந்து தொலை அப்படின்னு சொல்லிட்டு மார்லினும் நீமாவும் டோரியை கூட்டிகிட்டு போயிடுறாங்க. இவங்க மூணு பேரும் வந்து ஓஷனை கடந்து போனாங்க இல்லையா, அதை பற்றி பேசிகிட்டு இருக்கும்போது நீமோ தானே ஃபஸ்ட்டு போனோம் அப்படின்னு டோரி வந்து சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்கு. அப்போ வந்து ஸ்டிங்ரே சொல்லி, நீங்கள் நேரத்துக்கு வந்து ஃபீல்ட் ட்ரிப்பே மிஸ் பண்ணியிருப்பீங்க, சீக்கிரம் வாங்க சீக்கிரம் வாங்கினோடனே, என்ன ஃபீல்ட் ட்ரிப் அப்படின்னு டோரி கேட்குது. ஏய் நீ சொல்லவே இல்லையா மார்லின்ட்டு கேட்கும்போது, ஆ நான் சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு மார்லின் சொல்லுது. என்ன விஷயம்னா, டோரியை வந்து ஸ்டிங்ரேக்கு அசிஸ்டண்ட்டாக கூப்பிட்டுருப்பாரு மார்லின்ட்டை. ஸோ டோரிக்கிட்ட சும்மா நானும் ஜாலியாக போவேனே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் போதுங்க. டோரி சொல்லுது, எனக்கு சின்ன வயசுலேருந்து டீச்சர் ஆகணும்னு ஆசை தெரியுமா, இந்த சான்ஸ் வந்து எனக்கு ரொம்ப பெரிய விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு ஜாலியாக அதுவும் கிளம்பி போயிடுது. இப்போ டீச்சர் சொல்கிறார், நம்ம இன்றைக்கி என்ன கிளாஸ் பார்க்க போகிறோம் தெரியுமா, நம்ம வந்து ஸ்ட்ரிங்ரே மைக்ரேஷன் பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம். கே மைக்ரேட் ஆகிறாங்க யாராவது சொல்லுங்க அப்படின்னோடனே வீட்டுக்கு திரும்பி போகிறோம் அதனால தான் அப்படின்னு சொல்லிட்டு டீச்சர் சொல்கிறாரு. நீங்களாம் எங்கேருந்து வந்தீங்கன்னோடனே ஒவ்வொரு குழந்தையும் ஒவ்வொரு மாதிரி பதில் சொல்லுது. அதாவது மீன் குஞ்சிங்களா டோரி கிட்ட கேட்குதுங்க, உங்கள் வீடு எங்கே இருக்குது, உன் ஃபேமிலி எங்கே இருக்குது அப்படின்னோட எனக்கு அதெல்லாம் எதுவுமே ஞாபகம் இல்லை அப்படின்னு டக்குன்னு மறந்துடுது. உங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணணுமா அப்படின்னோடனே மறுபடியும் இந்த பசங்க சொல்லுதுங்க, ஃபேமிலி பற்றி பேசிகிட்டு இருந்தோம் அப்படின்னோடனே, இதை வந்து எனக்கு ஃபேமிலி பற்றி எனக்கு எதுவுமே ஞாபகம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அதை பேசிகிட்டு இருக்கு. சரின்னு சொல்லிட்டு எல்லாம் இந்த இடத்துக்கு வராங்க. அவங்க கொஞ்சம் பின்னாடி தள்ளி நில்லுங்க அப்படின்னோடனே எல்லாத்தையும் டோரி இழுத்துட்டு போய் பின்னாடி விட்டுருது. ஏய் அவ்வளோ பின்னாடி இல்லை, கொஞ்சம் முன்னாடி வாங்கன்னு டீச்சர் சொன்னே மறுபடியும் எல்லாத்தையும் தரத்தரன்னு எடுத்துகிட்டு வந்து முன்னாடி விடுது. அப்போ வந்து டீச்சர் சொல்கிறாங்க, நிறைய கூட்டம் கூட்டமான ஸ்ட்ரிங் ரேஸ் வந்து இவங்க வீட்டுக்கு திரும்பி போவாங்க, அதாவது சீசனுக்கு வேடந்தங்களுக்கு பறவைங்களாம் வருதுல்ல அந்த மாதிரி அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கும்போது எல்லாம் வந்து பாட்டு பாடிக்கிட்டு ஸ்ட்ரிங்ரேலாம் ஜாலியாக அந்த இடத்த விட்டு போயிட்டுருக்குங்க. அப்போ வந்து டோரி நின்று வேடிக்கை பார்த்துட்டு இருக்கும்போது அது ஃபோர்ஸ் பெருசாக இருக்கிறதுனால டோரியும் இழுத்துட்டு போயிடுதுங்க. டோரிக்கு டக்குன்னு ஒரு விஷயம் வருது, என்னென்னா டோரி மாதிரியே ரெண்டு மீனுங்க கத்துதுங்க. அந்த டைமில் மயங்கி விழுந்துருது. டக்குன்னு முழிச்சு பார்த்தோடனே டோரி வந்து, நான் எங்கள் அம்மா அப்பா பார்த்தேன், எங்கள் அம்மா அப்பா தேடி போகணும்னு சொல்லிட்டு அதுக்கு நிறைய வந்து விஷயம்லாம் வருது. நான் என் ஃபேமிலியை தேடி போகணும்னு சொல்லிட்டு மாலன்ட்டு சொல்லும்போது, விளையாடுறியா நம்ம இப்போ தான் வந்து கடலை தாண்டு போகணும், மறுபடியும் நீ போகணும்னா அது ரொம்ப பெரிய பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுது. இப்போயே போகணும், சீக்கிரம் போய் பார்க்கணுன்னே மார்லின் வந்து கோமாயிடுது. விளையாடுறியா, கவனம் இருக்க மாட்டியா, இப்போ தானே அவ்வளோ பெரிய பிரச்சனை இருந்து வந்தோம் அப்படின்னோடனே, ப்ளீஸ் காய்ஸ் நீங்கள் எல்லாமே என்னால் வந்து தனியாக போக முடியாது, ஏன்னா உங்களுக்கே தெரியும் நான் எல்லாத்தையும் மறந்துடுவேன் அப்படின்னோடனே, சரின்னு மார்லினும் ஒத்துக்குது. அந்த சாம்ப் இருக்குல்லையா அந்த கடல் ஆமை முதுகில் ஏறி எல்லாம் கிளம்பிடுதுங்க. இப்போ வந்து கலிஃபோர்னியன் கரண்ட்டை தாண்டி போனால் தான் வந்து மோரோ பேக்கு போக முடியும், அங்கே தான் வந்து டோரியோட அம்மா அப்பா இருக்காங்கன்னு சொல்லிட்டு டோரி சொல்லும்.
இந்த ஆமை குஞ்சுங்களா அந்த டோரிட்ட கேக்கு, எங்கே போகிறீங்க, என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னு உடனே டோரி சொல்லுது, எங்கள் அம்மா அப்பா தேடி போகிறேன், எங்கள் அம்மா அப்பா வந்து காரக்குடியில் இருக்காங்க. உடனே நீமோ சொல்லுது, இல்லை காரக்குடியில் மோரவேயில் இருக்காங்க. ஆ ஆமாம் அங்கே டோரி சொல்லுது. சரின்னு சொல்லிட்டு கலிஃபோர்னியாவில் கொண்டு வந்து இவங்கள விட்டுட்டாங்க. விட்டுட்டு சரின்னு எங்கே எப்படி போகிறது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டே இருக்கும்போது பார்த்திங்கன்னா நிறைய வந்து ஒரு பாழடைஞ்ச இடம் மாதிரி இருக்குது. டோரி சொல்லுது, இந்த இடத்த நான் எங்கேயும் பார்த்துருக்கேன், எனக்கு ஞாபகம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அது பாட்டு கத்திட்டே போகுது. அம்மா அப்பா அப்படின்னு திடீர்னு பார்த்தா நண்டுங்களாம் எந்திரிச்சு ஷூ ஷூ அப்படின்னு சொல்லிட்டு படுத்துக்குதுங்க. மறுபடியும் அம்மா அப்பான்னு கத்திட்டே இருக்கும்போது மாலன் சொல்லுது, இந்த நண்டுங்களாம் உஷுன்னு சொல்லுதுங்களா, அது முன்னாடி கேட்டிருக்கு, டோரி வந்து சின்ன வயசில் இந்த இடத்துக்கு வந்திருக்கும் போல, டக்குன்னு அந்த ஞாபகம் வருது. ஏய் நான் இன்றைக்கி நல்லா ஞாபகம் இருக்கேங்க, அம்மா அப்பா இங்கே தான் இருக்காங்கன்னு சொல்லிட்டு அம்மா அப்பா அப்படின்னு கத்திட்டே போகுது. இது வந்து மேலன் கம்மன் இருக்கிறே, ஏன் கத்திட்டே இருக்க, ஏதாவது ஆபத்து இருக்க போகுது அப்படின்னும்போது கரெக்டாக பெருசாக ஒரு ப்ளூ கலர் ஆக்டோபஸ் எந்திரிச்சு வருமா. இவங்க மூணு பேர்த்தையும் பயங்கரமாக துரத்திட்டே வருது பிடிச்சி தின்றதுக்காக. இவங்க வேகமாக போயிட்டே இருக்கும்போது டக்கு நீமாவை பிடிச்சிருது, அந்த ஆக்டோபஸ் பிடிச்சிருதான். வாயில் எப்படி சாப்பிட்லான்னு எடுத்துகிட்டு போகும்போது இதுங்க கஷ்டப்பட்டு ரெண்டும் வந்து பிடிச்சி இழுத்துட்டே இருக்குங்க. இந்த சண்டை எங்கே நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய கப்பல் வந்து கடலில் மூழ்கியிருக்கும், அதில் கண்டெய்னர் கிட்டே நடந்துட்டு இருக்கு. கரெக்டாக சாப்பிடலான்னு வரும்போது அந்த கண்டெய்னர் கீழே விழுந்துருது, அந்த ஆக்டோபஸ் மேலே விழுந்துருதா, இதுங்க அந்த கேப்பில் எஸ்கேப் ஆகிடுதுங்க. இதுங்க எல்லாம் ஒரு பிளாஸ்டிக் இதில் மாட்டிக்கும், தர தரன்னு இழுத்துட்டு போவோம். டோரி ஏய் யார் துரத்தில் நில்லு டோரி நில்லு டோரி அப்படின்னு வந்து மேலன்னு சொல்லிகிட்டே இருக்கு. அந்த ஆக்டோபஸ் நீமா பிடிச்சி இழுத்ததுனால மேலன் கேட்குது, உனக்கு எதாவது பிரச்சனையா, உனக்கு உடம்புல எதுவும் பிரச்சனை இல்லை, இல்லை அடிக்கடி பட்டிருக்கா அப்படின்னு மேலன் கேட்டுகிட்டே இருக்கும்போது டோரி என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு நீமோ உனக்கு அடிபட்டிருக்கா, இரு நான் உதவி கேராக கூட்டிகிட்டு வரேன்னு சொல்லிட்டு போகுது. மறுபடியும் மறந்துட்டு என்னாச்சு, ஐயோ நீமோ உனக்கு அடிபட்டிருக்கா, இரு நான் ஏதாவது உதவி கூட்டிகிட்டு வரேன்னு சொல்லிட்டு மறுபடியும் திரும்பி பேசிகிட்டே இருக்கும்போது மேலன் செம்ம கடுப்பாயிடுது. டோரி தயவுசெய்து கம்மன் இருக்கியா, ஒன்றால் தான் இவ்வளோ பிரச்சனை அப்படின்னோடனே சரி நைரு உதவி கூட்டிகிட்டு வரேன்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்கு. நீமோக்கு எதுவும் ஆயிடுன்ற கோவத்தில் வந்து மேலன் வந்து பிடிச்சி டோரியை திட்டி விட்டோடனே சரி இரு நான் உதவி கூப்பிட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு போகுது. அப்போ வந்து சிக்னோர் அவங்களை அழைக்கிறேன், இங்கே வாங்க உங்களுக்கு நான் உதவி செய்கிறேன்னு சொல்லிட்டு ஒரு குரல் கேட்குது. ஆ அக்கா அக்கா எங்கே அக்கா இருக்க அப்படின்னு டோரி தேடிட்டு போயிட்டே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா நீமோ மாலினு வந்துட்டு கம்மன் இருக்க மாட்டியா அப்படின்னும் போது ஏய் இங்கே வேறு யாரோ ஒரு ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு டோரி சொல்லிட்டு இருக்கு. டக்குன்னு ஒரு கையை வந்து அந்த டோரியை தூக்கிட்டு போகுமா அந்த பிளாஸ்டிக்கோட, அது யாருன்னு பார்த்தா ரெண்டு மனுஷனுங்க. சே மனுஷனுங்க பாரு கடலை எப்படி குப்பையாக்கி வச்சிருக்கானுங்க, டோரியை பிடிச்சி ஒரு டப்பாவில் தூக்கி போட்டு போயிட்டே இருக்கானுங்க. நீமோ மார்லனுக்கு ரொம்ப பயந்துடுறாங்க, என்ன பண்ணுறதுனே தெரில. இவங்க எந்த இடத்த சேர்ந்தவங்கன்னா மெரைன் லைஃப் இன்ஸ்டியூட்டை சேர்ந்தவங்க இந்த மனுஷனுங்க. இவனுங்களாம் வந்து கடலில் இருக்க மீன் இந்த உயிரினத்துக்கெலாம் ஏதாவது பிரச்சனை உடம்பு சரியில்லைன்னா அதை தூக்கிட்டு போயிட்டு அதை பத்திரமாக சரியாகிற வரைக்கும் வச்சுருந்துட்டு திரும்பி கொண்டு போய் கடலே விட்டுருவாங்களாம். இப்போ நம்ம ஜூக்கெலாம் போனோன்னா அங்கே ஒரு கம்ப்யூட்டர் வாய்ஸ் ரிப்பீட் ஆகிட்டே இருக்குல்ல, அந்த வாய்ஸை கேட்டு தான் வந்து டோரி நல்லா இந்த இடத்துல வந்து மாட்டிக்கிச்சு. இப்போ நமக்கு டோரியை காமிக்கிறாங்க, டோரியை பிடிச்சி போய் ஒரு டேங்க்கில் போட்டுறாங்க. அங்கே பக்கத்தில் இருக்க மீன்கிட்ட வந்து எனக்கு ஏதாவது உதவி செய்கிறீங்களா, நான் வெளில போகணும், என்னை காப்பாற்றுங்க அப்படின்னோடே அந்த மீன் தும்புது. இது பயந்துட்டு பின்னாடி போயிடுது டோரி. அப்போ வந்து ஒரு டேகை போட்டு விட்டுறானுங்க. டோரி வந்து ஐயோ யாராவது என்னை காப்பாற்றுங்க அப்படின்னும் போது செவத்தில் ஒரு பூனை படத்தில் டக்குன்னு கண்ணு வருது. என்னன்னு பார்த்தா அது உருமாற ஆக்டோபஸ். அது பாட்டுக்கு உருமாறி உருமாறி அங்கங்கே போயிட்டு இருக்குது. இந்த ஆக்டோபஸ் வெயிட்டு மெதுவாக டோரிக்கிட்ட பேசுது, நீ வந்து குவாரண்டைனில் தான் இருக்க, பயப்படாத, சப்போஸ் உனக்கு உடம்பு சரியில்லைன்னா அதை சரியாகிற வரைக்கும் இங்கே வச்சுருந்துட்டு அதுக்கப்புறம் உனக்கு கடலே கொண்டு போய் விட்டுருவாங்க. ஐயோ இந்த டேக் உனக்கு மாட்டி விட்டானுங்களா, அப்போ போச்சு, உன் அக்வேரியத்தில் வந்து பெர்மனெண்ட்டாக அங்கேயே வச்சுருவாங்க, கிளீவ்லாண்டில் இருக்க அந்த அக்வேரியம் அப்படின்னோடனே ஐயோ இல்லையே நான் வந்து எங்கள் அம்மா அப்பாவை தேடி போகணும், என் ஃபேமிலியை தேடி போகணும், அது வந்து மோரேபேல தான் இருக்குது அப்படின்னோடனே ஏய் லூசு நீ மோரேபேல தான் இருக்க, சரி நான் உனக்கு கொண்டு போய் அங்கே விட்டுட்டேன்னா நீ எனக்கு அந்த டேக் தெரியா, எனக்கு வந்து அந்த அக்வேரியத்துலேயே இருக்கணும், கடலில் இருக்கிறது எனக்கு பிடிக்கவே இல்லை, எல்லோரும் என்னை வந்து ரொம்ப கொடுமை பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு அந்த ஆக்டோபஸ் கேட்டுட்ருக்கு. சரி நான் டேக் தரேன்னு சொல்லிட்டு டோரியை ஒத்துக்குது. கொஞ்ச நேரம் கழிச்சு இந்த டேக் எடுக்க போனாலும் போதே நீ என்ன பண்ணுறேன், என் டேக் எதுக்கு எடுக்கிற அப்படின்னு சொல்லிட்டு சண்டை போடுது. என்னன்னு பார்த்தா நம்ம டோரிக்கு எல்லா விஷயமும் மறந்துடுது. மறுபடியும் முதல்லருந்தே பேசிகிட்டு இருக்கும்போது இந்த ஆக்டோபஸ்க்கு என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு தலையில் கை வச்சுக்குது. சாரி சாரி நான் பேசினது திரும்பி திரும்பி பேசுவேன், எனக்கு ஏன்னா மெமரி லாஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆக்டோபஸ்ட்டே எல்லா விஷயத்தையும் சொல்லுது. டோரியும் ஆக்டோபஸும் ஒரு டீல் போட்டுக்கிறாங்க, அந்த மேப் இருக்குல்ல அந்த இடத்துக்கிட்ட கொண்டு போய் நான் விட்டுட்டேன்னா நீ வந்து எனக்கு அந்த டேகை தரணும், நான் அக்வேரியத்துக்கு போயிடுவேன் அப்படின்னே சரினு சொல்லிட்டு போகுதுங்க. நீமாவும் மேலன்னு பேசிக்கிறாங்க, ஐயோ டோரியை நம்ம எப்படி காப்பாற்றுறதுன்னு தெரியலன்னு வந்து எட்டி பார்க்கும்போது ரெண்டு சீலிங் இருக்குது. ஏய் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னோடனே எல்லா விஷயத்தையும் சொல்லுதுங்க, என் ஃப்ரெண்டு அவங்க ஒழுத்துக்கிட்டு போயிட்டாங்க அப்படின்னோடனே சரின்னு சொல்லிட்டு அந்த சீலை என்ன பண்ணி ஹெல்ப் பண்ணலான்னு சொல்லிட்டு திடீர்னு பார்த்தா கத்திக்கிட்டே இருக்கு லூஸ் மாதிரி. திடீர்னு வித்தியாசமாக கத்தமோ நீமோக்கும் மேலனுக்கும் ஒன்றுமே பிரியாடி, இவ்வளோ நேரம் நல்லா தானடா இருந்தீங்கன்னு சொல்லிட்டு மேலன் குழம்புது. டோரி வந்து சொல்லுது, உனக்கு மூணு இதே இருக்கும், கொஞ்சம் கூட இறக்கமே இல்லை அப்படின்னும்போது மூணு இதெல்லாம் ஆக்டோபஸ் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு சண்டை போட்டுட்டு இருக்காங்க. அப்போ அந்த செக்யூரிட்டிக்கு ஒரு ஃபோன் வருது, இந்த ஆக்டோபஸ் மறுபடியும் காணா போயிடுச்சு அப்படின்னோடனே டக்குன்னு திரும்பி பார்த்தா ஏதோ நான் ஆக்டோபஸ் கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னு செக்யூரிட்டி சொல்லும்போது டக்குன்னு பார்த்தா ஒரு செடியாக மாறிடுது. சரி சரி இல்லை இல்லை நான் கண்டுபிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஃபோனை வச்சிடறான். கடைசியில் பார்த்தீங்கன்னா இந்த ஆக்டோபஸ் தான் ஒரு மாதிரி அது நின்றுட்டு இருக்கு. டோரியை தூக்கி மேப்பு கிட்டே காமிச்சிட்டு இருக்கு அந்த ஆக்டோபஸ். அப்போ வந்து டோரி ஒன்று என்ன
படிச்சுட்டே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அங்கே வந்து மேப்பில் வந்து ஒரு பர்பிள் ஷெல் ஃபோட்டோ வந்து அந்த மேப்பில் இருக்கும். திடீர்னு யோசிச்சுட்டே இருக்கும்போது டக்குன்னு பார்த்தா ஒரு ஞாபகம் வந்துடுது பழசெல்லாம். என்னென்னா அவங்க அம்மாவுக்கு பர்பிள் ஷெல் ரொம்ப பிடிக்குமா, டோரி வந்து உங்கள் அம்மாக்காக பர்பிள் ஷெல் எடுக்கலான்னு சொல்லிட்டு போயிட்டுருக்கோம். பழைய விஷயத்தை யோசிச்சுட்டு இருக்கும்போது பார்த்திங்கன்னா இன்னொரு செக்யூரிட்டி வந்துடுறாங்க. ஐயோன்னு சொல்லிட்டு வேகமாக இது வந்து தப்பிச்சு போயிடுதுங்க, ரூமுக்குள்ளே போயிடுதுங்க. அந்த ரூமில் வந்து ஒளியை வச்சுட்டு இதுவும் வந்து ஆக்டோபஸும் ஓரமாக ஒளிஞ்சிக்கும். அப்போ என்ன ஆகுதுன்னா டெஸ்டினு சொல்லிட்டு இந்த வாலில் ஏதோ ஒன்று இருக்கும், அதுக்குள்ளே குதிக்காதே குதிக்காதேன்னு கத்திட்டே இருக்கும்போது டக்குன்னு குதிச்சிருது. அதில் பார்த்திங்கன்னா நிறைய மீன் வாயை பிறந்து நின்றுட்டுருக்குங்க. ஏய் இவ்வளோ நேரமாக நீங்கள் எப்படி இருக்கீங்க, நானும் நிற்கிறேன்னு சொல்லிட்டு டோரி நின்றுட்டுருக்குது. இது காப்பாற்றலான்னு வரும்போது டக்குன்னு கதை சத்திடுறாங்க, ஆக்டோபஸ் நல்லா அந்த ரூம்லேயே மாட்டிடுது. அட போங்கப்பா, இதுக்கு மேலே என்னால் வாயை பிறந்துட்டு இருக்க முடியாதுன்னு சொல்லிட்டு டோரி முழிச்சுக்குது. இந்த அம்மா வந்து மீனெல்லாம் தூக்கிட்டு போய் தண்ணியில் போடுது, என்னடா அது எங்கேயோ போடுறாங்கன்னு டோரி பயந்துட்டு இருக்கு. அந்த சைடு நிறைய பிள்ளைங்களாம் நின்று வேடிக்கை பார்த்துட்டுருக்கேன். இப்போ நம்ம வந்து ஒரு பெரிய திமிங்கலத்தை தான் பார்க்க போகிறோம், அதுக்கு தான் இப்போ சாப்பாடு போட்டிருக்காங்கன்னு அந்த டீச்சர் கிளாஸ் நடத்திட்டு இருக்கும்போது திமிங்கலம் வேகமாக வருமா, அது பேர் தான் டெஸ்டினியா. ஐயோ என் கண் வேறு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு அது பாட்டுக்கு அதுக்கு வந்து ஒரு ஷார்ட் சைட் பிரச்சனை இருக்குமா. இந்த டோரி வந்து ப்ளீஸ் என்ன சாப்பிடாதீங்க அப்படின்னு உடனே எனது ஏய் நீ உயிரோடு தான் இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு இந்த மீன் பேச்சு கொடுக்குது. டோரிக்கு தான் திமிங்கல பாஷை தெரியும்ல, அந்த மாதிரி பேசிகிட்டே இருக்கும்போது திடீர்னு டெஸ்டினிக்கு வந்து ஞாபகம், டோரி நீயா அப்படின்னோடனே டோரியா என் பேர் அப்படி உங்களுக்கு தெரியும், டோரி நான் வந்து அவன் ஃப்ரெண்டு டெஸ்டினி அப்படின்னு ரெண்டு பேசிக்கிது. என்ன விஷயம்னா டோரியும் டெஸ்டினியும் வந்து பைப் வழியாக பேசி ரொம்ப வருஷமாக ஃப்ரெண்ட்ஸாகவே இருந்திருப்பாங்க. இது வந்து பக்கத்தில் இருக்க மண்டவீங்கின மீன் கிட்ட வந்து சொல்லிட்டு இருக்காங்க. டோரி அப்போ தான் சொல்லுது எங்கள் அம்மா அப்பா தேடி வந்திருக்கேன், அவங்க ஓப்பன் ஓஷனில் இருக்காங்கன்னு சொல்லிட்டு டெஸ்டினிட்ட சொல்லிட்டு இருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா டக்குன்னு ஆக்டோபஸ் சொல்ல வந்துருது, எனக்கு அந்த டேக் கொடு, நீ கொடுக்குறேன்னு சொன்னேன் அப்படின்னோடனே டோரி சொல்லுது இல்லை இல்லை ப்ளீஸ் எங்கள் அம்மா அப்பாட்ட கொண்டு போய் சேர்த்துட்டேன் நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி பேசிகிட்டே இருக்கும்போது இது என்ன பண்ணுது துரத்து கேட்டுக்கிட்டே வந்துட்டே இருக்கு. அப்போ டெஸ்டினி சொன்னது நீ ஓப்பன் ஓஷன் போனோன்னு இந்த பைப் வழியாக போகணுமே, ரெண்டு லெஃப்ட்டு ரெண்டு ரைட் எடுத்தனா நீ போயிடலாமே அப்படின்னு. இல்லை இல்லை என்னால் போக முடியாது, எனக்கு ரொம்ப ஞாபகம் மறதி இருக்குல்ல, நீ எனக்கு ஹெல்ப் பண்ணுறியா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆக்டோபஸ்ட்டை கேட்கும்போது அதெல்லாம் டீலே கிடையாது, நான் உன்னை இங்கே தான் கொண்டு வந்து விடுறேன்னு சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு வேறு வழியே இல்லை எனக்கு கொடு அப்படின்னே டக்குன்னு அது டோரிக்கு பழைய ஞாபகம் வருது. ஒரு ஷெல்லை தூக்கிட்டு இருக்கும்போது அவங்க அப்பா வந்துடுறாரு, வேறு வழியே இல்லைப்பா அப்படின்னும்போது எல்லாமே இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ரெண்டு பேர் பேசிகிட்டு இருக்காங்க. அவங்க அப்பா கட்டி பிடிக்கிறதுன்னு நினச்சி ஆக்டோபஸை கட்டி பிடிச்சிட்டு இருக்கும் டோரி. இந்த மீனுங்கெல்லாம் சொல்லுதுங்க அதான் ஓப்பன் ஓஷன், நீ அங்கே போ அப்படின்னு சொல்லிட்டு இந்த வழியாக போனோம்னா ஈஸியாக போயிடலான்னு வழியெல்லாம் காமிக்குதுங்க. இந்த பக்கம் இப்போ நீமாவும் மார்லின்னா காமிக்கிறாங்க, இதுங்க கத்திட்டே இருக்குங்க. திடீர்னு பார்த்தா நிறைய பறவைலாம் வருது, கத்தி முடிச்சதுக்கப்புறம் ஒரு பறவையை காமிக்கிறாங்க. இவன் வந்து உன்னை உள்ளே கூட்டிகிட்டு போவான்னு சொல்லிட்டு சொல்லுதுங்க. அவனை பார்த்தாலே பைத்தியக்காரி மாதிரி இருக்கான். சரி இவங்களை எப்படி கூட்டிகிட்டு போகிறது, வாயில் உட்காந்துக்கிறீங்களான்னு ஐயோ இல்லைங்க அப்படின்னு சொல்லிட்டு பயப்படுதுங்க. சரி பயப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்படி திரும்பி பார்க்கும்போது ஒரு லூஸ் மாதிரி ஒரு சீல் நிற்குது. அதுக்கிட்ட இந்த ரெண்டு சீலுங்களும் ஏய் கொஞ்சம் நேரம் உட்காந்துக்கோ எனக்கு அந்த வாலி தெரியா அப்படின்னா சரின்னு சொல்லிட்டு அதுவும் வந்து உட்காருது. வாலியை கொடுத்துட்டு உட்காந்துருக்கும்போது வவ்வாவுன்னு குழச்சி எல்லாத்தையும் துரத்தி விட்டுருந்துங்க ரெண்டும். அந்த வாலியில் மறுபடியும் நீமாவும் தூக்கிட்டு போது அந்த பறவை கீழே பார்த்தா அந்த டோரியை நிற்கிது. டோரி அவங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் நின்றுருக்காங்க, நான் சிக்னல் தரேன் அப்போ நீங்கள் போங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குழந்தைங்க இருக்குங்களே அந்த தள்ளுவண்டியில் ரெண்டும் உட்காந்துருக்குங்க. இதுங்க குதிச்சு குதிச்சு சிக்னல் தரும்போது எல்லாம் அங்கே பார்த்துட்ருக்காங்க, இதுதான் கரெக்ட் டைம்னு சொல்லிட்டு வேக வேகமாக வண்டி நான் திருப்பிட்டு போது ஆக்டோபஸ் நடுவில் ஒரு குட்டிப்பா பார்க்குமா அது மேலே இடித்து அந்த வண்டியெலாம் விழுந்துடும். விழுந்ததுக்கப்புறம் அந்த டோரி இருக்குல்லையே அந்த கப்பும் விழுந்துடும். ஒருத்தவங்க எடுத்து கொடுக்கும்போது என்னடா குழந்தைய காணோம்னா ஆக்டோபஸ் குழந்தை மாதிரி உட்காந்துருக்கா, ஐயோ இதுனா விசித்திரமான குழந்தைன்னு சொல்லிட்டு வேகமாக வச்சுட்டு வேகமாக போயிடுறாங்க. இந்த பெக்கி இருக்கு இல்லையா அந்த பறவை ஒரு மாதிரி இருக்குமே, அந்த பறவை திடீர்னு சாப்பாட்டை பார்த்துட்டு வேகமாக அந்த வாலியை ஒரு இடத்துல தொங்க விட்டு போய் சாப்பிடுது. என்னடா இது கொடுமைன்னு சொல்லிட்டு ஏய் கூப்பிட்டுட்டே இருக்கான், பெக்கி பெக்கி அப்படின்னு கூப்பிட்டா அது திரும்பவே மாட்டேங்குது, அது பாட்டு ஜாலியாக சாப்பிட்டு. நடுவில் வந்து ஓப்பன் ஓஷன் எப்படி போகணும்னு சொல்லிட்டு ஒரு வழி காமிக்கிறாங்க, பெக்கி சாப்பிட்டுட்டு இருக்கு. இந்த மாலன் வந்து கிட்ட போகும்போது என்ன ஆகுதுன்னா அந்த பிரான்ச்சு வளைஞ்சு டப்புன்னு அடிக்கிறதுனால மேலே போய் பறந்து விழுந்துருதுங்க, ஒரு ஃபிஷ் டேங்க்ல போய் விழுந்துருதுங்க. கொஞ்ச நேரத்தில் இந்த பெக்கி வாலியை தூக்கிட்டு கரெக்டாக அந்த இடத்துக்கு போகுது, குவாரண்டைனுக்கு போயிட்டு இருக்கு. இப்போ என்ன டோரியும் ஆக்டோபஸ் ஹேங்குக்கும் செம சண்டை வருது, ஒழுங்குமாரி எனக்கு கொடுக்குறியா இல்லையா நீ இப்படி அலக்கழிச்சிட்டே இருக்கு அப்படின்னு ப்ளீஸ் என்ன அந்த ஓப்பன் ஓஷன் கூட்டிகிட்டு போயிடுன்னு சொல்லிட்டு சரின்னு இதுவும் கூட்டிகிட்டு போயிடுது. போனதுக்கப்புறம் ஒரு பாண்ட் மாதிரி இருக்கு, அதில் விழுந்துருது தடுக்கி. அது உள்ளே போய் பார்த்தா திடீர்னு நிறைய கையெல்லாம் வருது, அங்கே இருக்க மீன்கள்லாம் தயவுசு ஓடி போய் ஒழிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுதுங்க. என்னென்னா அந்த பிள்ளைங்களாம் சின்ன பிள்ளைங்களாம் வந்து விளையாடுறதுக்கான டச் பாண்ட் தான் அது. வேகமாக போய் ரெண்டு பேரும் ஒழிஞ்சிக்கிறாங்க. ஒழிஞ்சிக்கும் போது தான் டோரிக்கு வந்து அவங்க அம்மா அப்பா வந்து ஒரு பாட்டு சொல்லி கொடுத்துருப்பாங்க, நீந்திக்கிட்டே இரு நீந்திக்கிட்டே இரு அப்படின்னு. அந்த மாதிரி இது ஹேங்கிட்ட சொல்லு நம்ம நீந்திக்கிட்டே இருக்கலாமா அப்படின்னோடனே நீ விளையாடுறியாது எவ்வளோ டேஞ்சர் தெரியுமா, இந்த பிள்ளைங்களாம் பிடிச்சதுன்னா நசுக்கி போட்டுருங்க அப்படின்னு. அப்போ என்ன ஆகுதுன்னா ஹேங்கை வந்து ஒரு குழந்தை அமுக்கவும் கருப்பு கலரில் ஆகிடுது, அது ஃபுல் தண்ணி எல்லா பிள்ளையும் ஓடிடுதுங்க. இதுங்க ரெண்டும் டேஞ்சரே இல்லாமல் தப்பிச்சிருதுங்க. அப்போ டோரி நிமிந்து பார்த்துட்டு ஈக்குவல் லொக்கேஷன் இதுதான் நமக்கு ரொம்ப தேவை அப்படின்னோடனே இது கிடையாது ஓப்பன் ஓஷன் தான் நம்ம போகணும்னு சொல்லிட்டு ஹேங்க் காமிக்குது.
இந்த டோரி பிரச்சனையை ஹேண்டில் பண்ணுற விதம் வந்து நம்ம ஹேங்குக்கு ரொம்ப பிடிச்சிருது. சரின்னு சொல்லி மர்லின் வந்து பெக்கியை கூப்பிட்டுட்டே இருக்கும்போது நீமுக்கும் வந்துடுது. உங்களால் தான்ப்பா எல்லாம் ஆச்சு, நீங்கள் பண்ணது எல்லாமே தப்பு அப்படின்னோடனே அப்போ தான் மர்லினுக்கு புரியுது, ஐயோ நம்ம வந்து நம்ம டோரியை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டோம், அதனால தான் இவ்வளோ பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேரும் புரிஞ்சுக்கிறாங்க. மர்லினும் மனம் திருந்திடறாரு. சரி இந்த டைமில் டோரி இருந்தால் எப்படி யோசிப்பான்னு சொல்லிட்டு மர்லின் யோசிச்சுட்டு, ஆ அங்கே வந்து ஒரு ஃபவுண்டைன் மாதிரி இருக்குல்ல, அதில் நம்ம தாண்டி தாண்டி போய் அந்த குளத்தில் போய் விழுந்துடலாம் அப்படின்னு, ஆமாப்பா கரெக்டாக நம்ம டோரி மாதிரி யோசிக்கிறீங்க சொல்லிட்டு இதுங்க ரெண்டும் பிளான் பண்ணி கரெக்டாக அந்த இதில் ஃபவுண்டெயினில் விழுந்து விழுந்து அந்த பாண்டில் போய் விழுந்துருதுங்க. பாண்டுக்கு போனோடனே அங்கே ஒரு சிற்பி இருக்குது, அதுக்கிட்டே கேட்கும்போது நீங்கள் இருக்கீங்களா, நான் ரொம்ப வருஷமாக தனியாக இருக்கேன்ப்பா, நீங்கள் இங்கே இருங்கப்பா அப்படின்னோடனே, இல்லை இல்லை நாங்கள் ஓப்பன் ஓஷனுக்கு போகணும், எப்படி போகணுன்னோடனே இது வழி சொல்லி அனுப்புது, அந்த பைப் வழியாக போங்க அப்படின்னு. இந்த பக்கம் நம்ம ஹேங்கியும் டோரியும் காமிக்கிறாங்க. அவங்க ரெண்டு பேரும் வேகமாக ஓப்பன் ஓஷனுக்கு போயிட்டு இருக்காங்க. அப்போ வந்து ஒரு போஸ்டர் இருக்குது, அதில் வந்து ஆக்டோபஸ்க்கு முடியுதே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போட்டிருக்காங்க. இப்போ டோரிக்கும் வந்து ஹேங்குக்கும் ரொம்ப ஃப்ரெண்ட்ஷிப் ஆகிடுது. ஹேங்குக்கு வந்து அந்த டோக்கன் இருக்கு இல்லையா, அதை கொடுத்துருது. நான் உன்னை மறக்கவே மாட்டேன் டோரி, நீ வந்து எனக்கு நல்ல ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்லிட்டு ஹேங்க்கும் டோரியும் பேசிக்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டு டோரியை கொண்டு போய் அந்த ஓப்பன் ஓஷனில் விட்டுருது. ஓப்பன் ஓஷனில் விட்டோடனே டோரி என்ன பண்ணுது, அந்த தண்ணிக்குள்ளே போயிட்டு எல்லா மீனுக்கிட்டே விசாரிக்குது. என்ன மாதிரியே வந்து இங்கே வயசானவங்க யாராவது இருக்காங்களா, கப்பிள்ஸ் இருக்காங்களா, நான் எங்கள் அம்மா அப்பாவை தேடி வந்திருக்கேன் அப்படின்னோடனே எதுவும் பெருசாக கண்டுக்கவே இல்லை. அங்கே ரெண்டு ஜோடியாக மீன் போயிட்டுருக்கு. உங்களை மாதிரியே வந்து ஒரு ஜோடி மீன் இருக்குங்க, ஆனால் அவங்களோட வயசு கம்மியாக தான் இருக்கும், அவங்கள பார்த்தீங்களோன்னே இது கடுப்பாகி போயிடுதுங்க. எப்படி எல்லார்ட்டையும் விசாரிச்சுட்டே இருக்கும்போது டோரிக்கு வந்து கண்ணில் வந்து சீஷல் வந்து கண்ணுக்கு படுது. ஆ சீஷல் கீழே போய் பார்க்கும்போது அப்போ தான் அதுக்கு வந்து ஃப்ளாஷ்பேக் ஞாபகம் வரும். அவங்க அப்பா அம்மா வந்து சொல்லியிருப்பாங்க, சப்போஸ் நீ வீடு போகிறதுக்கு வழி மறந்துட்டேன்னா இந்த சீஷலை ஃபாலோ பண்ணிட்டே வா, நம்ம வீடு இங்கே தான் இருக்கும் அப்படின்னோடனே டோரியை ஃபாலோ பண்ணிட்டே போது அங்கே ஒரு வீடு இருக்குது. இதுதான் அவங்க அம்மா அப்பா எல்லாம் ஒன்றா வாழ்ந்த வீடு. அங்கே பார்க்கும்போது ஒரு பர்பிள் கலர் ஷெல் இருக்குது. பர்பிள் கலர் ஷெல் அப்படின்னு கீழே போய் பார்க்கும்போது அப்போ ஒரு ஃப்ளாஷ்பேக், அங்கே நிறைய பைப் மாதிரி இருக்குல்லையா, அதில் ஜாலியாக டோரி குட்டியாக உட்காந்து பாட்டு பாடிட்டு இருக்கும்போது அவங்க அம்மா அப்பா ரொம்ப ஃபீல் பண்ணி பேசிகிட்டு இருப்பாங்க. சரி நம்ம குழந்தை இப்படி ஆயிடுச்சு, மெமரி லாஸில் அவள் என்ன தான் பண்ண போகிறாளோ அப்படின்னும் போது பர்பிள் கலர் ஷெல் எடுத்து நம்ம அம்மா அப்பாவை சமாதானப்படுத்தலான்னு சொல்லிட்டு இதை எடுக்க போவோம். டக்குன்னு பார்த்தா அங்கே இருக்க பைப்பு வழியாக ரொம்ப ஃபோர்ஸ் வேகமாக இழுக்கிறதுனால டக்குன்னு அந்த பைப்புக்குள்ளே ஓடிடும். அப்படி தான் டோரி காணாமல் போயிருக்கும். டோரிக்கு எல்லா விஷயமே ஞாபகம் வந்திருக்கும். அப்போ வந்து ரெண்டு நண்டுங்க இருக்கும், அவங்கள்ட்ட கேட்கும்போது அந்த நண்டுங்க சொல்லுது, ஈ உங்கள் கூட்டத்தில் இருக்கவங்களாம் வந்து குவாரண்டைனுக்கு கூட்டிகிட்டு போயிட்டாங்க, நீ போகலையா அப்படின்னோடனே, குவாரண்டைன் நான் அப்போ தானே அங்கேருந்து வந்தேன் அப்படின்னோடனே, சரி எப்படி போகிறதுன்னு சொல்லுங்கன்னே அங்கே ஒரு பைப்பு காமிக்கும், அந்த பைப் வழியாக போ, ரெண்டு லெஃப்ட்டு ஒரு ரைட் எடுத்தால் நீ குவாரண்டைன் போயிடலாம் அப்படின்னோடனே இதை வந்து ஞாபகம் வச்சுக்கிட்டே டோரி வேகமாக போகுது. டோரி அந்த டைரெக்ஷனை வந்து திரும்பி திரும்பி சொல்லிக்கிட்டு அது உள்ளே போகுமா, போனதுக்கப்புறம் போயிட்டே இருக்கும், டக்குன்னு மறந்துடும், ஐயோ இந்த பக்கமாக அந்த பக்கமானு சுற்றிக்கிட்டே இருக்கும். அப்போ வந்து என்ன பண்ணுன்னா, யாராவது இருக்கீங்களா அப்படின்னு அந்த பைப் வழியாக கத்தி பேசிகிட்டு இருக்கோம். அப்போ வந்து நம்ம டெஸ்டினி கேட்டுரும், அவங்க ஃப்ரெண்டை வச்சு ஈக்கோ லொக்கேஷன் ட்ரை பண்ணு, எனக்கு தான் வராதுன்னு நான் சொன்னேன் அப்படின்னும்போது ட்ரை பண்ணடா ப்ளீஸ் அப்படின்னோடனே அதுவும் ட்ரை பண்ணது, கரெக்டாக ஒர்க் அவுட் ஆகுது. ஏ டோரி இங்கே போ அங்கே போகணும்னு கரெக்டாக வழி சொல்லிட்டு இருக்காங்க. ஆப்போசிட்லேயே ஏதோ வருது, டோரி இப்படி போ ரைட்டில் போ லெஃப்டில் போனோடனே, ஐயோ அந்த மீன் வந்து பெரிய மீன் வருது, அது டோரியை கடிச்சு சாப்பிட்ருச்சு அப்படின்னு. இது கேட்டு டெஸ்டினிக்கு ரொம்ப கஷ்டமாக போயிடுது, என்னது டோரியை சாப்பிட்டாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தப்படுது. யார் கடைசியில் வரான்னு பார்த்தா நீமாவும் மர்லினும் வராங்க, ரெண்டு பேரும் எல்லாம் கட்டி பிடிச்சிக்கிறாங்க. என்ன ரொம்ப மிஸ் பண்ண தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் பேசிகிட்டு இருக்குங்க. அப்போ வந்து இந்த டெஸ்டினி சாரி அப்படின்னோடனே, ஏய் நான் உயிரோடு தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு டோரி சொல்லுது. கரெக்டாக இதுங்க ஈக்கோ லொக்கேஷன் வச்சு இந்த குவாரண்டைன் பைப்பு வழியாக வந்துடுதுங்க. வந்ததுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா ஒரு தொட்டிக்குள்ளே விழுந்துருதுங்க. ஓகே நிறைய மீன் தொட்டி இருக்குது, இதில் நம்ம குதிச்சு குதிச்சு நான் எங்கள் மீன் எங்கே இருக்கோ எங்கள் அம்மா அப்பா தேடி போகலான்னு சொல்லிட்டு குதிச்சுட்டு இதுங்க குதிச்சு போயிட்டே இருக்கும்போது நடுவில் ஒரு வந்து டப்பா மாதிரி இருக்குது, அதில் ஹசார்டஸ்ன்னு போட்டிருக்கு, அதில் போய் விழுந்துருதுங்க. அதை பார்த்தா ஒரே அழுக்காக இருக்குது, டக்குன்னு பார்த்தா ஒரு நிழல் வருது, இதுங்களை தூக்கிட்டு வந்துடுது. தூக்கிட்டு வந்து ஒரு தண்ணியில் போட்டுருது. யாருன்னு பார்த்தா நம்ம ஹேங்க்கு, கரெக்டாக டோரியோட அம்மா அப்பா இருக்க தொட்டியில் போட்டோடனே, சார்லி செனி நான் அவங்களோட பொண்ணு, நான் வந்திருக்கேன் டோரி வந்திருக்கேனோடனே அந்த மீன்லாம் சொல்லுது, நீ உண்மையாகவே டோரியா, அவங்க எப்பயுமே இறந்து போன கொஞ்ச நாள்லேயே அவங்க இங்கே இல்லை அப்படின்னோடனே டோரிக்கு ஒரு மாதிரி ஆகிடுது. ஹேங் சொல்லுது, சீக்கிரம் டைம் இல்லை, எல்லாம் யாராவது வந்துருவாங்க சீக்கிரம் வாங்க அப்படின்னோடனே இவங்க பேசிட்டே இருக்கும்போது என்ன ஆகிடுதுன்னா டக்குனு செக்யூரிட்டி வந்துடுறாங்க. ஏன் இந்த ஆக்டோபஸ் இங்கே தான் இருக்குது அப்படின்னோடனே ஆக்டோபஸ் என்ன பண்ணுது, அந்த ஹேங்க் வேகமாக அந்த ஒரு டம்ளரில் மாதிரி இருக்கும் அதில் தண்ணி அனுப்பிட்டு அதுங்களை பிடிச்சிட்டு வேகமாக போயிட்டே இருக்கும்போது இவங்க எல்லாம் பிடிக்க ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. வேகமாக டோரியை மட்டும் ஒரு பைப் வழியாக போட்டுது, டோரி கடற்குள் வந்துடுது. அங்கே பார்த்தா நிறைய ஷெல் இருக்குது, அங்கே வழியாக தேடி போயிட்டே இருக்கும்போது அவங்க அம்மா அப்பா இருக்காங்க. அவங்க அம்மா அப்பாவை எப்படியோ டோரி கண்டுபிடிச்சது ஒரே சந்தோஷமாயிடுது. அப்போ அவங்க அம்மா அப்பா சொல்கிறாங்க, கண்டிப்பாக வந்து ஃபேமிலி எப்படி இருந்தாலும் மறக்கவே முடியாது இல்லையா அப்படின்னும் போது தான் டோரிக்கு ஞாபகமே வருது, நீமாவும் மாறலன்னு நல்லா தண்ணியில் மாட்டிட்டாங்கன்னு. பக்கத்தில் ஒரு டேங்க்கில் டோரி மாதிரியே ஒரு மீன் இருக்குது. ஏ டோரி எங்கன்னொடனே, டோரி அங்கே கடலில் விட்டுட்டேன் உங்களை பிடிக்க முடியல அப்படின்னோடனே, சரின்னு சொல்லிட்டு இவங்க ரொம்ப பயமாயிடுது.
இவங்க வந்து எல்லா கதையும் வந்து அவங்க அம்மா அப்பாக்கிட்ட டோரி சொல்லிக்கிட்டே வேகமாக வந்துகிட்டே இருக்கும்போது என்ன ஆகுதுன்னா, அங்கே இருக்கு இல்லையா அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட ஹெல்ப் கேட்குது. அப்போ வந்து அவன் அந்த வீங்கின மண்டே இருக்காங்க, அவன் சொல்கிறான் இப்போ இல்லைனா டெஸ்டினி நீ எப்பயுமே இது பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேரும் வந்து கடலில் இருக்கும் இல்லையா பக்கத்துலேயே குதிச்சிருதுங்க. குதிச்சதுக்கப்புறம் இவங்க எல்லாம் பேசிகிட்டு இருக்காங்க, எப்படியாவது நம்ம நீமோவையே மாறலினும் காப்பாற்றணும்னு. இவன் என்ன பண்ணுறான்னா அந்த டெஸ்டினி வாலை வச்சு வேகமாக தூக்கி போடுது. வண்டி வேகமாக வந்து எல்லா மீனையும் லோடு ஏற்றிட்டு ரோட்டில் போயிட்டுருக்கு. இவங்க ஈகோலொகேஷன் வச்சு கண்டுபிடிச்சிட்டே இருக்கும்போது இந்த சீ லயன்ஸ் இருக்குல்ல, வா நம்ம இதை பார்த்தே அவனு சொல்லிட்டு வேகமாக வரும்போது பின்னாடி அந்த லூஸு சீல் வந்து போய் உட்காந்துக்குது இவன் ஒருத்த அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. நடுவில் க்யூட்டான ஒரு விஷயம் இருந்ததுதான், நம்ம வந்து இந்த வண்டியை நிறுத்திடலாம்லன்னும் போது ஆட்டோஸ் நிறையா இருக்குது, இந்த ஆட்டோரெல்லாம் வந்து சொல்லிவிட்டு நீங்கள் மேலே சீக்கிரம் வாங்க என் பின்னாடி வாங்கன்னு சொல்லுது. அம்மா நான் போய் அவங்கள காப்பாற்றுறேன்னு சொல்லிட்டு டோரி என்ன பண்ணுது, டிஸ்னி வாலில் பறந்துட்டு போய் ரோட்டில் போய் உழுது. கரெக்டாக உழப்போகும்போது இந்த ஆட்டர் பிடிச்சிக்குதுங்க. இந்த ஆட்டருங்கெல்லாம் அழகாக கட்டி பிடிச்சி நின்றுக்கிட்டு இருக்கும்போது இந்த வண்டியெல்லாம் ஸ்டாப் ஆகிடுது. இதை பார்த்துட்டு அந்த வேனும் பின்னாடி ஸ்டாப் ஆகிடுது. என்னடா இது திடீர்னு நின்றுச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அந்த ஆட்டோலாம் கதை திறந்துட்டு வருதுங்க. அதுக்கப்புறம் டோரியை வந்து கையில் வச்சுருக்குதுங்க, ஒரே சந்தோஷமாயிடுது. இந்த ஹேங்க் என்ன பண்ணுறோம், அந்த டோரியை கூட்டிகிட்டு போய் தண்ணியில் போட்டுடுறான். ஃபேமிலி எப்பயுமே நாங்கள் மறக்க மாட்டோம்ல அப்படின்னோடனே நீமக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு, நம்மளாம் ஃபேமிலியா அப்படின்னு. கரெக்டாக அந்த வண்டி டிரைவர்ஸ்லாம் வந்துட்டு நீங்கள் இதெல்லாம் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு இந்த ஆட்டோலாம் விரட்டி விட்டுறானுங்க. அப்போ என்னதுன்னா பெக்கி வந்துடுது, கரெக்டாக குதிச்சு இந்த நீமோவும் மாலுன்னு உள்ளே போயிடுறாங்க. அந்த வாலியை தூக்கிட்டு போய் தண்ணியில் விட்டுருது. இந்த மறுபடியும் டோரி மாட்டிக்குது. ஹேங்க் டோரியோட ஃபேமிலி நீமோவோட ஃபேமிலியும் கட்டி பிடிச்சி சந்தோஷமாயிடுறாங்க. அப்போ ஹேங்க் சொல்லுது வா நான் உனக்கு காப்பாற்றுறேன்னு, ஏய் சுமார் நீனும் வந்து என் கூட தப்பிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இதுங்க ரெண்டும் பிளான் பண்ணுதுங்க. இந்த டைமில் என்ன ஆயிடுதுன்னா வண்டியை ஸ்டார்ட் பண்ணி போயிட்டே இருக்கானு, இவன் ஈகோலொகேஷன் பண்ணும்போது அந்த வண்டி தெரியவே இல்லை சரின்னு சொல்லிட்டு ஒரு வழி தேடுவோன்னு மேலே பார்க்குற, மேலே ஒரு ஓப்பன் இருக்குது, உன்னால் மட்டும்தான் ஒரு இதெல்லாம் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு ஹேங்க் சொல்லுது. இது வழியாக மேலே போயிட்டு அந்த இந்த வண்டி முன்னாடி ஹேங்க் போகும், டக்குன்னு பிரேக் அடித்து கீழே ரெண்டு பேரும் இறங்கிக்கிறாங்க. என்னடா நடக்குதுன்னு பார்க்குறதுக்குள்ளே இந்த ஹேங்க் வண்டியை பூட்டிடுது, டோரி தூக்கிட்டு போய் ஒரு வாட்டர் பாட்டில் போட்டுருது. வண்டி ஸ்டார்ட் பண்ணி ஹேங்க் ஓட்டிகிட்டு இருக்கு. அப்போ டோரி சொல்லி அவங்க நடந்து வந்தே வண்டியில் ஏறிவிடும் அவங்கள சீக்கிரம் ஓட்டுறோம் அப்படின்னோடனே டோரி வழி சொல்ல ஹேங்க் வந்து வண்டியை தாறுமாறாக ஓட்டிக்கிட்டு இருக்கு. சுற்றி சுற்றி ஒரே இடத்துல போயிட்டுருக்கானுங்க. என்னடா இது, அந்த பக்கம் கடல் பறவைங்க நிறைய பறந்துட்டுருக்கு. டோரி அதை பார்த்துட்டு வண்டி அந்த பக்கம் விடுறோம் அப்படின்னோடனே சரின்னு சொல்லிட்டு வேகமாக வளைச்சிட்டு போதுங்க. வளைச்சிட்டு போகும்போது என்ன ஆகுதுன்னா வழியில் நிறைய போலீஸ்காரங்களாம் நிற்கிறாங்க. ஐயோ மாட்டணுமே அப்படின்னு சொல்லிட்டு, ஒரு பைத்தியக்காரத்தனமாக ஒரு வேலை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துலேருந்து வேகமாக வண்டியை கொண்டு வந்து கடலில் விடுதுங்க. எல்லா மீனும் வந்து கடலுக்குள்ளே விழுது வண்டியோடு சேர்ந்து, எல்லாம் ஜாலியாக எஸ்கேப் ஆகி போயிடுதுங்க. இதோ ஹேங்க்கு டோரி எல்லா மீனும் வந்து தப்பிச்சு போயிடுது, எல்லாமே கடலில் வந்து ஃப்ரீயாக வந்து நீந்தி போயிட்டுருக்குதுங்க. இதே மாதிரி மர்லினோட ஃபேமிலியும் டோரியோட ஃபேமிலியும் ஒன்றாயிடுறாங்க, எல்லாமே ஒன்றாவே வாழ ஆரம்பிச்சிடுறாங்க. கொஞ்ச நாள் கழித்து டோரியும் மர்லினும் கண்ணாமடிச்சு விளாண்டுட்டுருக்காங்க. டோரி வந்து எல்லாரையும் கரெக்டாக கண்டுபிடிச்சது, இந்த பையன் இருக்கால நீமோவும் ஸ்கூலுக்கு சூப்பராக போகிறான், இதோட இந்த படமும் சூப்பராக முடிக்குதாங்க. தி எண்டுன்னு போட்டு உங்களுக்கு இந்த படத்தில் என்ன கேரக்டர் பிடிக்கும்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ப்ளீஸ். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், டேக் கேர், ஸ்டே சேஃப் கைஸ், பாய்.